ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் பற்றி நான் சொல்லித்தரேன். மல்டிப்ளிகேஷன்னா என்ன? பெருக்கல், கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் அப்படி நாலு இருக்கு. இதில் வந்து பெருக்கலுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த பெருக்கலுக்கு முதல் முக்கியமான உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வாய்ப்பாடு. டேபிள்ஸ் தெரிஞ்சுக்கணும். மெயினா என்ன தெரிஞ்சுக்கணும்? டேபிள்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஒன்னுலருந்து பத்து வரைக்குமாவது தெரிஞ்சிருக்கணும். டேபிள்ஸ் புரிஞ்சுதுங்களா? டேபிள்ஸ் தெரிஞ்சா ஈஸியா நம்ம பெருக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து 9 × 2 எவ்வளோ அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சதா 2 × 2 நீங்கள் சொன்னீங்கன்னா 9 × 2 எவ்வளோ? 18. இதே 7 × 6 எவ்வளோன்னா, இந்த இடத்துல 6th டேபிள் சொல்லணும், 6th டேபிள் சொல்லணும். 1, 6, 6, 2, 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதுக்கு ஆன்சர் 42. சரி, இதெல்லாம் போட்டுக்குவீங்க. 12 × 13 இதுக்கு எப்படி போடுவீங்க? 12 × 13 ஐயோ சாமி இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லித்தரேன். முதல்ல பின்னாடி இருந்து பெருக்க ஆரம்பிக்கணும். 3 × 2 எவ்வளோ? 6. 3 × 2 = 6. 1 × 3 = 3. அடுத்தது இந்த நம்பர், 2nd நம்பர், உள் நம்பர் எடுத்துக்கணும். அது வந்து 1, 2, 2 இங்கே போடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? எப்பவுமே இங்கே போடக்கூடாது. முதல் டிஜிட் மட்டும் இப்படி போட்டு 2nd டிஜிட் அடுத்த டிஜிட்லேருந்து தான் போகணும். 1, 2, 2 1, 1, 1 அப்போ இதையெல்லாம் என்ன பண்ணணும்? கூட்டணும். 6, 5, 1 இதனோட விடை எவ்வளவு? 156. நல்லா தெரிஞ்சுக்குங்க, பெருக்கல்னா கூட்டணும், வகுத்தல்னா கழிக்கணும். இது வந்து நல்லா மெமரியில் ஏற்றிக்கிங்க. பெருக்கல்னால் கூட்டணும், வகுத்தல்னால் கழிக்கணும். கழித்தல், கூட்டல் அது எல்லாமே நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது லெவல் வந்து பெருக்கல். பெருக்கல் முடிஞ்சால் வகுத்தல், எப்படி வகுக்கிறதுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சுலபமாக எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ இதை 3 நம்பர் பெருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 725 × 130 ஆச்சுங்களா? இப்போ 1, 2, 3 இதோட பெருக்கிடுவோம். இப்போ 0னா 0 × 5 எவ்வளோ வரும்? 5 வருமோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி கிடையாது. 0வால் எதை பெருக்கினாலும் சரி அந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 0 மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இது வந்து 3 சைபர் போட்டுக்குங்க. 3 நம்பர் இருக்கிறதுனால 725 3 சைபர் போட்டுங்க. அடுத்து 3 எதுக்கு இந்த சைபர் போட சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்த நம்பரை வந்து பெருக்குனா இங்கே எழுதணும். 3 × 5 எவ்வளோ? 5. இங்கே தான் எழுதணும். இந்த சைபர் போடலீங்கன்னா கணக்கு தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இந்த சைபர் போட்டு சொல்கிறேன். 3 × 5 = 15. அப்போ மிச்சம் 1 இருக்குது. 3 × 2 = 6, 6 × 1 = 7 3 × 7 = 21 அப்புறம் இது 5 × 5 2 × 7 = 7 இது என்ன பண்ணணும்? கூட்டணும். புரிஞ்சதுங்களா? இதனோட ஆன்சர் இவ்வளவுதான். அடுத்தது இன்னொரு இதை விட கஷ்டமான டஃப்பான கணக்கு சொல்லித்தரேன். இது எப்படி போடுறது? அட சாமி, இது என்ன இவ்வளோ பெரிய கணக்காக இருக்குதே, இதை போடுறதே ரொம்ப கஷ்டம், நம்மளால முடியாதடா சாமி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த கணக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பாருங்கள், 9 × 9 எவ்வளவு? 99 = 81 99 = 81 அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. மறுபடியும் 99 = 81 81னோட 8 கூட்டின எத்தனை? 89. மறுபடியும் 8 இருக்குது.
எண்பத்தி ஒன்று, எண்பத்தொன்னோட எட்டை கூட்டினா எண்பத்தொம்பது. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுக்கு இதையவே எழுதிக்கலாம். காரணம், இதே தான் அங்கேயும் வரும், ரெண்டாவது இதே வரும். அப்புறம் ஒம்பது ஒன்று பத்து, ரெண்டொம்போ பதினெட்டு, பதினெட்டோட ஒன்று கூட்டினா பத்தொம்பது, மீதி ஒன்று ரெண்டொம்போ பதினெட்டு, மீதி ஒன்று ஒம்பது. இதே ஆன்சர். பார்க்குறக்கு கணக்கு ரொம்ப கஷ்டமான கணக்கு, ஆனால் போடும்போது ஈஸி. புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா கணக்கு வந்து ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? இதே வந்து பாயிண்ட் வச்சு போடுவாங்க, அந்த கணக்கு பார்த்துருப்பீங்களா? ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஒன்று இன்ட்டு பத்து, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? ஜீரோ ஜீரோ ஜீரோ, மூணு நம்பர் இருக்குது இல்லை, இங்கே எங்கே பாயிண்ட் வச்சுக்கிறாங்க, அங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க. ரெண்டு ஜீரோக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இது அந்த ஒன்று, மறுபடியும் ஜீரோ ஜீரோ. இந்த பாயிண்ட் வைக்கிறத பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று இன்ட்டு பத்து. அப்போ வந்து இந்த இதுக்கு வந்து மூணு இதுக்கு போட்டு இங்கே பாயிண்ட் நான் வைக்க சொன்னேன், இதுக்கு மட்டும் பாயிண்ட் வச்சுங்க. இந்த ஒன்றுக்கு வந்து பாயிண்ட் வைக்கக்கூடாது, ரெண்டாவது நம்பருக்கு கூட்டுறதுக்கு வந்து பெருக்கிறதுக்கு வந்து நம்ம பாயிண்ட் வச்சுக்கூடாது. ஒன்று இன்ட்டு ஒன்று ஜீரோ ஜீரோ, ஏன்னா இங்கே பாயிண்ட் வச்சிட்டோம், அந்த இடத்துல தான் அது உன்னோட பாயிண்ட் வரும். அப்போ ஜீரோ ஒன்று புள்ளி ஜீரோ. இந்த ஆன்சர் என்ன வரும் இந்த இடத்துல? ஜீரோ பாயிண்ட் ஒன்று, ஜீரோ போடணும்னு போட்டுக்கலாம். இதே ஆன்சர். இப்போ இது இன்னொரு கணக்கு சொல்லித்தரேன். புரிஞ்சதுங்களா? இது 4.4, இது 7.85 போட்டிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, 7.85ங்கும்போது இங்கே 4.4 அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைபர் சேர்த்துக்கணும். காரணம், இந்த புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்குது, இங்கே இல்லை ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு சைபர் சேர்த்துக்கணும். அதே மாதிரி பெருக்கிறது நான் சொன்ன மாதிரியே பெருக்குங்க. நாலு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ? இருபது. நாலு இன்ட்டு எட்டு முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு, மிச்சம் மூணு. நாலு ஏழு இருபத்தெட்டு, இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று. இப்போ மறுபடியும் நாலு இன்ட்டு அஞ்சு இதையுமே போட்டுக்கங்க, ஏன்னா இதே நம்பர் தான் போட்டுக்கிறேன். அதனால் இப்போ ஜீரோ ஜீரோ நாலு அஞ்சு நாலு மூணு. இப்போ என்னடா அது, இங்கேயும் புள்ளி ரெண்டு புள்ளி தள்ளி இருக்குது. இப்போ இதில் ரெண்டு புள்ளி இருக்குது, இதில் இந்த புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது, இந்த புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? ஒன்று ரெண்டு மூணு நாலு. இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ அதனோடய ஆன்சர் என்ன? 34.54. இதுதான் ஆன்சர். இப்போ புரிஞ்சதுங்களா? இது கால்குலேட்டர் கணக்கு, இது உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ பெருக்கல் உங்களுக்கு புரிஞ்சதுங்களா?